நண்பர்களுக்கு வணக்கம். வெண்முரசு நாவல் தொகுதியின் நீலம் நாவலிலிருந்து ஒரு சிறு பகுதி இன்று தனி நாடகமாக சேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்பகுதியில் வரும் கதாபாத்திரங்கள் ராதை, ராதையின் அன்னை கீர்த்திலதை, அவளது மாமியார் மற்றும் தோழியர். இப்பகுதியில் ராதை மனம் முடித்து புகுந்த இல்லத்தில் இருக்கிறாள். கண்ணனின் நினைவில் பித்தாக இருக்கிறாள். ராதைக்கும் அவளது அன்னைக்கும் அவளது தோழியருக்கும் இடையேயான உரையாடலை இன்றைய பகுதியில் பார்க்கலாம். விதை கோடி உறங்கும் வெண்பாலை நிலம் நான் விரிந்து வான் மூடிய வெறும் நீல பெருவெளி கருக்கொள்ளா அன்னையின் முளை ததும்பும் அமுதம் நான் நெய்யொண்டு கணஞ்சாடி விண்ணெழுந்து விலகும் எரிமி ஒருமுறை நாதொட்ட இசை வெள்ளம் ஒழியாது நிறைந்திருக்கும் ஆலயமணி நான் இளையசைத்து காற்றில் எழும் கருங்குருவினி நீ சென்ற வழியென தெரிபவை உன் பாதத்தடங்கள் அல்ல இமை பழிந்த என் விழிநீர் குளங்கள். கார்காலம் வந்து சென்றது. கானகத்து குயில்களும் பாடல் மறந்தன. என் இல்லத்து முற்றத்தில் மழை விரித்த மணல் நிறம் மாறியது. காளிந்தி மெலிந்து கரை ஒதுங்கியது. குளிர்கனத்த இரவில் கூரைப்பணி சொட்டும் ஒளியாக காலம் நடந்து சென்றது. சொல் 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 என்று சொட்டியது பணி. சொல்லி ஓய்ந்த காலையை வெண்திரையிட்டு மூடியிருந்தது. வெண்முட்டை உடைத்து வெளிவந்தது செங்குருதியாராத கதிர்குழல். என் முற்றத்தில் பசுஞ்சாணி மெழுகி பூஷணிப்பூ வைத்து மாப்பொடி கொண்டு தேர்கோலமிட்டு வருக என்று எழுதி வைத்தேன். குளிர் கொண்ட தோல் ஒடுக்கி குறுந்திண்ணை அமர்ந்து அதை நெடுநேரம் பார்த்திருந்தேன். நீள் மூச்சு விட்டு அடுமனை புகுந்து அனல் மூட்டி நோக்கி நின்றேன். ஆயிரம் முறை அவ்வெறி புகுந்து வெளிவந்தேன். ஏக்கம் என்றும் தனிமை என்றும் எதிர்நோக்கி இருத்தல் என்றும் எத்தனை சொற்கள். ஒரு சொல்லும் சொல்லாது கால் சிலம் புதிர்ந்த கல்மணியின் அமைதியே. கருவண்ணா அறிவாயா, இப்புவியில் கூந்தலும் சூடாமல் கருவண்டும் கொள்ளாமல் வாடி உதிரும் கோடி மலர்கள், எச்சவியும் கேளாமல் கூவித்தளரும் குயிர்கணங்கள். காத்திருத்தல் என்பது கணந்தோறும் வாழ்க்கை, கைவிடப்படுதலோ கணந்தோறும் இரத்தல். இசை நின்ற பின் எப்படி எஞ்சுகிறது உன்னுடைய புல்லாங்குழல்? மண்ணுருக்கி விண்ணுளிரச் செய்த பின் வெறும் மூங்கிலென ஆவதன் வெறுமைக்கு ஏது நிகர்? பெண்ணென்று விழித்த பின் கல்லென்று ஆவதன் பெருவலியும் அதை விந்து. வாராதிருத்தலாகுமோ என் விழியுதிர்க்கும் வெய்யநீர்? பாராதிருத்தலாகுமோ இதன் முன் இப்புவியில் நேராக இருந்த கதை இதுவோ? யாராயிருந்தேன் அன்றெல்லாம் என் குரல் தேராதிருக்கும் முன்செவிக்கே சொல்லூற்றி நிறைக்கின்றேன். உன் நினைவில் ஒரு பேராயிருக்கும் பேரும் பெற்றேன் அல்லே? வெற்றியும் பிறப்பும் பெருஞ்செல்வ சிறப்பும் இல்லை. உன் பாத தடந்தொட்டு கண்ணொற்றும் பேதையென்றே எஞ்சுவேன். ஒரு சொல் உன் இதழ் உதிர்த்து செல்லும் என்றால் அது வளர்ந்து காடாகி மணர் மணமாகி மலர் வெளியாகி நிறைக்கும் என் பாழ் நிலமெங்கும். எங்குழாய் நீ? என் நெஞ்சுழாய், நிறைந்த கண்ணுழாய், கருத்துழாய், எங்கும் நீயே நின்றுழாய். இன்றே நெஞ்சளர்ந்து காடாயிற்று நீ சூடும் தன்துழாய். ஏனடி ஓடி வருகிறாய்? உன் இல்லத்துக்கு தானே வருகிறோம். யார், என்னடி இது? அன்னை முகம் மறந்தாயா? அடி பிச்சி, இங்குதான் படகு வரும். இந்நீல கடம்பின் கீழே அக்கறையில் இருந்து குழல்நாதம் வந்து நிறையும். பாரிஜாதம் மணக்கும், பாதக்கடல் ஒலி குடும்பம். என் கண்ணே, என் உயிரள்ளி உண்ணாதே, என்ன வேண்டுமடி உனக்கு? வருவேன் என்று சொல்லி சென்றவர் வரவில்லை. சொன்ன சொல்லோ தன் குருதி தான் குடித்து அரை பெருகி நிற்கிறது. என் கைவழைகள் கழஞ்சன, மோதிரங்கள் உதிர்ந்தன, அரைமணிகள் கால் இறங்கின. என் இல்லம் மட்டும் சிறிதாகியது. நாற்புறமும் சுவர்கள் வந்து என்னை சூழ்கின்றன. கூரை மீது நெருப்பள்ளி வைத்தது போல உங்கள் குலப்பிச்சியை எங்கள் இல்லத்தில் நிறுத்தினீர்கள். எவரிடம் சொல்வேன் இவள் செய்யும் கூத்தெல்லாம்? இவள் கொண்டு வந்ததெல்லாம் கொண்டு செல்லட்டும், இனி இக்குடியில் அமையாள். என் நெறிக்கும் அடங்காள்.
அந்தியில் ஆடி நோக்கி அணி புனைகின்றாள். வாயிலில் வந்து நின்று வானத்தை பார்க்கின்றாள். பாய் விரித்து அருகமர்ந்து பார்த்தமர்ந்து இரவழிக்கின்றாள். காத்திருந்து ஏங்கி கண்ணீர் உதிர்க்கின்றாள். இவள் பித்தை கண்டு பித்தானோம் நாங்கள். அன்றொரு நாள் இரவில் விழிக்கையில் விழிமூடி இவள் படுத்திருக்க இவளருகே நின்றொருவன் இமைக்காது நோக்க கண்டேன். கண்ணங்கரியன், கருமணி போல் விழியன், பீலி விழி திறந்த குழல, அலறி எழுந்ததுமே நிழல் என்றறிந்தேன். அடுத்த நாள் அவன் நின்ற இடத்தில் பீலி மயிர் கண்டெடுத்தேன். ஒரு மகளை மீஞ்சே திருமகள் போல வளர்த்தேன். ஆழி வென்சங் கணிந்த பிரான் அவளை கொண்டான் என்றெண்ணி நினைகின்றேன். அன்னை வேறென்ன செய்வேன்? அவள் செவ்வுதடி என் முளை கவ்விய குளிரின்னும் மாறவில்லை. அவள் சொன்ன முதற் சொல் இன்னும் மறக்கவில்லை. அம்பெழுந்து அகன்ற பின்னர் நான் தளர்ந்து விம்முதலே வில் கொண்ட விதியா. ராதை, ராதையடியது, ஏனடி குழல் களைந்திருக்கிறாய்? கண் வெளுத்திருக்கிறது, காய்ச்சலா? யார், என்னடி இது? நான் ரங்கதேவி, இவள் லலிதை. உன்னுள் என்ன ஒழித்திருக்கிறாய்? ஒரு சொல், என் கைதொட்டு கண்ணன் தந்து சென்ற வாக்கு. ஆம், அறிவோம். ஆயர் குலத்து நீலன் ஆண்மை கொண்டு விட்டான் அடி. அவன் கண்கள் நோக்கி நாங்கள் எங்கள் உடல் உணர்ந்து கொண்டோம். அவன் அன்னை இன்று நாங்கள் அங்கு செல்ல விழைவதில்லை. குழலிசை இனிமை கூடியது, ஆனால் அவன் குரல் உடைந்து போயிற்றே. நான் கொண்டவில் போல் அவன் நடந்து செல்ல கண்டேன். நான் இல்லா விழியொன்று விழிதொட்டு விலகக் கண்டேன். அவன் நீராடும் நீர் வந்து என்னை தொட்டதடி. நீலக்கடம்பின் பூமணம் அது. யாரையடி சொல்கிறீர்கள்? ஏனடி கண்ணனையா மறந்தாய்? கண்ணன் என்றால் யார்? எக்குடி பிறந்தா? எக்குலத்தான்? இவள் நடிக்கிறாள். பெருங்குடி பிறந்த பொற்பினள் என்று பொய்க்கதை படிக்கிறாள். உன் கைதொட்டு சொல்லளித்து சென்றவர் எவர்? கண்ணன், என் கணவன். பரதர்குடி பிறந்தான். படகேறி கடல் செல்வான். நீர்வெளி நிறத்தான். நிகரில்லா அழகு கொண்டோம். தென் திசையில் ஒரு நீலக்கடல் ஓரம் நான் நின்றிருக்க கண்டேன். பெருமணல் உலகம், பொழியமைந்த துறை மையம், கடற்காகம் காத்திருக்கும் கட்டுமர நிறைகள், கண்டலும் புன்னையும் கடம்பும் தென்னையும் யாழலும் தாழையும் சூழ்ந்த நிலம், விரிநீர் ஆளும் வருணன் கோவில் கொண்ட சிற்றூரில் நான் ஒரு பரத்தி என நின்றிருந்தேன். என் கண்முன் அலை எழுந்து நுரை விரிந்து துமிதறிக்க கூவி அர்த்தது நீலக்கடல். கொடுங்கடல் புகுந்து சுறா எரிந்து பெயர கொழுவேந்தி சென்றவன் என் கைவளை உடைத்த கண்ணன். அவன் கரத்தில் என் குலக்குறி கொண்ட நூல் ஒன்று சுற்றினேன். அவன் தோளில் நான் சாய்ந்த குங்குமம் படிந்து காற்றில் ஏறும் காகம் போல கட்டுமரம் கரைமேல் ஏற கைவீசி கடல் கரை நின்றேன். என்னை சுற்றி நீல இதழ் விரித்து நீர்த்துளி சுமந்து நின்றது நெய்தல் மலர்த்தொகை. என்னை சுற்றி கண்ணினி கடற்முனை குமரினி என்று சுற்றி சுழன்றது உப்பு கடற்காற்று. காலூன்றி நின்று நான் ஒரு கரும்பாறையானே. காலங்கள் என் மீது வழிந்தோடு கண்டேன். கண்ணியன் கண்ணீர் கடல் மணல் ஆயிற்று. காலையும் மாலையும் கையறுமதியும் சோலையும் பாலையும் சொல்திகள் நகர்களும் என் முன் அலையெழுந்து அமைந்திடக் கண்டேன். என் கண்ணீர் தொட்டு கடல் சென்ற கரியோன் மீண்டு வர காலை. என் தோழி, நான் சொல்வதற்கு ஏதும் இல்லையடி. நீ வாழும் உலகில் நூறு செஞ்சூரியன், ஆயிரம் குளிர்நிலம். நன்றி.